குமுதம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இது சினிமா கிசு கிசு. தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். ஒரு பெண்ணை அழகாக காட்டுவதற்கு பல்வேறு அழகு சாதனங்கள் வேண்டும். ஆனால் ஒரு ஆணை அழகாக காட்டுவதற்கு ஒரே ஒரு பெண் மட்டுமே போதும். தீராத தோல்வியாதியால் கஷ்டப்படும் நடிகை தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் என்ற தமிழ் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் யாமி கௌதம். இப்போது பல தமிழ் டிவி தொடர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பல டிவி தொடர்களையும் தலைகாட்டி கொண்டிருக்கிறார் யாமி கௌதம். இவருக்கு சமீபத்தில் திருமண நிச்சயார்த்தம் செய்யப்பட்டது. திடீரென்று முகத்தில் பருக்கள் வந்தன. கையிலெல்லாம் ஒரு மாதிரி தடிப்பு தடிப்பாக வந்தது. விசாரித்ததில் இந்த நோயின் பெயர் என்ன தெரியுமா? கெரோட்டாசிஸ் போலாசிஸ், தமிழில் தீராத தோல்வியாதி என்று பெயர். இதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு பல மாதங்கள் ஆகும், பல லட்சங்கள் ஆகும்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு சிகிச்சை பண்ணட்ட என்னென்னா, ஒன்றும் இல்லை, தானாக வரும், 6 மாதத்துலேயும் போகலாம், 1 வருஷத்துலேயும் போகலாம். ஆனால் உயிருக்கு ஆபத்தில்லை, ஆனால் முகத்தில் பருக்கள் தோன்றும், கையில் தடிமன்கள் தோன்றும், பருக்கள் தோன்றும் என்று சொன்னார் மருத்துவர். பார்த்தார் யாமி கௌதம், பரவாயில்ல, நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக இது தோல்வியாதி மறைஞ்சிரும் என்று சொன்னி நம்பிக்கையோடு தெரிவித்தார் யாமி கௌதம். அந்த நோய் பேரை இன்னொரு நான் சொல்கிறேன், கெரோட்டாசிஸ் போலாரிஸ். இதை டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் என்ன நோயின்னு. புகையிலை விளம்பரப்படத்தில் நடிக்க மறுத்த சூப்பர் ஸ்டார். புகையிலை விளம்பரப்படத்தில் நடிப்பதற்கு 1.5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருந்தார் இந்திய சினிமா உலகின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். இன்றைக்கி விளம்பரப்படங்களில் அதிகமான சம்பளத்தை வாங்கி கொண்டிருப்பவர் அமிதாப் பச்சன். பான் மசாலா விளம்பரம் ஒன்றில் அவர் நடிக்கியிருந்தார். இதற்கு இந்திய புகையிலை உபயோகிப்பை தடுக்கும் நிறுவனர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சமூக ஆர்வலர்கள், அமிதாப் பச்சன் சார், நீங்கள் சூப்பர் ஸ்டாரு, பல கோடி சம்பாதிச்சிட்டீங்க, மகனும் சம்பாதிக்கிறாங்க, மருமகளும் சம்பாதிக்கிறாங்க, எதற்கு வீணாக புயலைக்கு விளம்பரம் கொடுக்குறீர்கள் என்று கண்டன நோட்டீஸ் அனுப்பினார்கள். பார்த்தார் அமிதாப் பச்சன், மனசு இறங்கி வந்து இந்த கோரிக்கையை ஏற்று இனிமேல் நான் விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி அட்வான்ஸ் வாங்கியிருந்த கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு, இந்த ஐயா பிடி 1.5 கோடி ரூபா, உனக்கு ஒரு கும்பிடு, உன் விளம்பரத்துக்கு கும்பிடு என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அமிதாப் பச்சன். இதுதான் ஜனங்களுடைய கோரிக்கைக்கு மரியாதை கொடுப்பவன்தான் ஜனங்களின் கலைஞன். அந்த வகையில் அமிதாப் பச்சன் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை தெளிவுபடுத்தி விட்டார். ஏன் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை, ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. நீதிமன்றமும் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆன்லைன் ரம்மி தெரியாமல் சட்டவிரோதமாக இணையதளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆடா, அது நடந்தால் கூட தப்பு இல்லைங்க. நம்ம நடிகர்கள் வெங்கட் பிரபு, அவருடைய தம்பியும் நாய்ச்சுவை நடிகருமான பிரேம்ஜி, கதாநாயகர் பரத் ஆகிய 3 பேர்களும் ரம்மி ஆடுங்க, ஒரே நாளில் 25,000 ரூபா சம்பாதிக்கலாம், ஆ நான் 50,000 ரூபா சம்பாதித்தேன் அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார் நடிகர் பரத். நம்ம பிரேம்ஜி என்ன சொல்கிறாரு, சும்மா இருக்காதீங்க, சோம்பி போவீங்க, வீட்டிலே உட்காந்துக்கிட்டு 1,000,000 சம்பளம் வாங்க சம்பாதிக்கலாமா? ஆமாம், தினமும் 10,000-15,000 உங்களுக்கு வரும், ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க என்று விளம்பரத்தில் உற்சாகப்படுத்துகிறார் பிரேம்ஜி. பிரேம்ஜி, வெங்கட் பிரபு, பரத் ஆகியோரை நாம் கேட்பதெல்லாம், ஐயா சாமிகளா, தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் ரம்மியை உற்சாகப்படுத்தாதீங்க, விளம்பரப்படுத்தாதீங்க, ஏன்னா அதில் பல பேர் செத்துக்கிட்டு இருக்கான். அந்தகா, லெஸ்பியன்கள் சந்திக்கும் பாலியல் பலாத்காரம் பற்றிய படம். நிறைய பாலியல் பலாத்காரம் வந்திருக்கு, பெண்கள் பாலியல் பலாத்காரம் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் லெஸ்பியன்கள்,
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரின சேர்க்கையாளர்கள், ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் சேர்க்கை உள்ளவர்கள். இதற்கு வந்து வெளிநாடுகளில், பல வெளிநாடுகளில் சட்டபூர்வமாக அனுமதித்திருக்கிறார்கள். அது வேற விஷயம். லெஸ்பியன்களும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுகிறார்கள். இரத்த களரி ஆகிறது, சோதனை களமாகிறது. இந்த கதைக்களத்தை கொண்ட படம் அந்தகா. அந்தகான்னா அராஜக ராட்சசன் என்று அர்த்தம் என்று சொன்னார் இயக்குனர். அந்தகா படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குபவர் ஜேம்ஸ் கிரன். ஏன்னா இந்த மாதிரி படங்களில் முற்றிலும் புதுமுகங்கள் தான் நடிக்க முடியும். ஏன்னா நட்சத்திர நடிகர்களை போட்டால் விற்பனையாகாது என்பது மட்டுமில்லை, வருமானம் வராது. அதுக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்க புதுமுகங்கள் நடித்தால் ஏதோ ஒப்புக்கு சாப்பாணியாக கிடைச்சது போதுங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த அடிப்படையில் புதுமுகங்கள் நடித்த படம் அந்தகா ஓடிடியில் வெளியாகும் என்று சொன்னார் ஜேம்ஸ் கரன், இயக்குனர் தயாரிப்பாளர். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஜோடியாக நடிக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் மறுப்பு. காரணம் என்ன? ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு இப்போது தெலுங்கிலும் மார்க்கெட் உள்ளது. பிறப்பில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் ஐஸ்வர்யா ராஜேஷ். சமீபத்தில் பவன் கல்யாண் ராணே நடிகர், இவர் தெலுங்கில் இப்போது சூப்பர் ஸ்டார், பல கோடி சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர். இவருடைய படத்தில் நடிப்பதற்கு ஐஸ்வர்யா ராஜேஷை அழைத்தார்கள். ஆனால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துவிட்டார். ஏனென்று சொன்னால் இரண்டாவது கதாநாயகி மட்டுமல்ல, சில காட்சிகளே வரும் என்பதால் ஐஸ்வர்யா ராஜேஷ் மறுத்துவிட்டார். சமீபத்தில் இது பற்றி ஐஸ்வர்யா ராஜேஷன் கேட்டது சொன்னார், இப்போது எனக்கு நல்ல பெயர் இருக்கிற ரசிகர்கள் மத்தியில், எனக்கென்று சில லட்சம் ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நான் நடித்த படத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் நானும் நயன்தாரா த்ரிஷா மாதிரி எனக்கு முக்கியத்துவம் தருகிற படங்களில் மட்டுமே நடிப்பதென்று முடிவு செய்திருக்கிறேன். கதாநாயகியை கதைக்களமாக கொண்ட படமாக இருந்தாலும் சரி நான் நடிக்க தயார். ஆனால் சும்மா ரெண்டு டான்ஸு ரெண்டு சீனு உள்ள கதாநாயகி என்றால் இனிமேல் நடிக்க மாட்டேன் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். கூடுதல் தகவல் என்னென்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் பெயரிடப்படாத படம் ஒன்றில் முக்கிய இடத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யா ராஜேஷ் கேட்டதுக்கு இன்னும் அந்த படத்துக்கு பெயர் வைக்கப்படலை, அருண்குமார் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு, அர்ஜுன் அந்த படத்தில் துப்பறியும் அதிகாரியாக நடிக்கிறாரு, எனக்கு முக்கிய வேடம் என்று கதை சொன்னார்கள். கதை பிடித்திருந்தது, நடிக்கிறேன் அந்த படத்தில். தமிழில் தயாராகிறது, ஆனால் தெலுங்கிலும் வெளிவரும் என்று சொன்னார் ஐஸ்வர்யா ராஜேஷ். கருவறையில் உள்ள சிறுமி பேசும் படம். பல கதைக்களங்களில் படங்களை நாம் பார்த்துருக்கிறோம், ஆனால் வித்தியாசமான கதைக்களம். கருவறையில் ஒரு சிறுமி இருக்குது, அந்த சிறுமி பேசினால் என்ன பேசுவாள், இதுதான் கதைக்களம். படத்தின் பெயரும் கருவறை. கருவறை படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குபவர் கணேஷ் பாபு. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, கருவறையில் உள்ள பெண் குழந்தை எந்தெந்த சோதனைகளை சந்திக்கிறது என்பதை பற்றி மட்டுமல்ல, பெண்கள் வாழ்வில் எந்தெந்த சோதனைகளை சந்திக்கிறார்கள், தாயும் பெண்தான், சகோதரியும் பெண்தான், சித்தியும் பெண்தான், ஆனால் நாம் பெண்ணை பெண்ணுக்குரிய மரியாதையை தருகிறோமா, கௌரவத்தை தருகிறோமா என்றால் அதற்கான கேள்விதான் கருவறை படத்தின் கதை என்றார் கணேஷ் பாபு. நேரலை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும், வாழ்க வளமுடன்.